அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழகத்தில் ஹிந்து தர்மம், ஹிந்து மக்களுக்காக போராடக்கூடிய எந்த ஒரு நபருமே ஒரு அமைதியான போராட்டத்தை கூட நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தமிழகம் இருக்குது. இன்று அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அவர் கைது செய்து அவர் மட்டும் இல்லை, அவர் இயக்கத்துக்கு சேர்ந்த அந்த ஹிந்து மக்கள் இயக்கத்துக்கு சேர்ந்த அத்தனை பேருமே எங்கெங்கெல்லாம் போராடி இருக்காங்களோ அவங்கள அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய மகன், அவருடைய கைது நமக்கு தெரியும், அவர்கிட்ட ஸ்லேட்டு கொடுத்து அவர் என்னமோ தீவிரவாதி மாதிரியும், அவர் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு தீய சக்தி மாதிரியும், அவர் வந்து ஒரு 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 பிம்பத்தை உருவாக்கி அவர் கையில் ஸ்லேட்டை கொடுத்து அதில் என்ன எழுதி அந்த ஃபோட்டோவை வந்து பிளான் பண்ணி சில எல்லோ மீடியாக்கள் சொல்ல அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அவங்கள வந்து ஒரு இன்சல்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை தமிழக அரசு, தமிழக காவல்துறை செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். யாராக வேணாலும் ஒரு வாழ்க்கைனது அதுக்கு ஒரு டீசன், அது ஒரு டிக்னிட்டி இருக்குது. அந்த டிக்னிட்டியை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அது எஸ்பெஷலி தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு ஒரு நல்ல பேர் எடுத்துருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஃபோர்ஸ். அவங்க இது போல் ஒரு செயல்களை செய்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை. எனி விச் வே, ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் த அரெஸ்ட் ஆஃப் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அண்ட் ஹோப் த ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல். தன்யவாத். தேங்க்யூ.